வணக்கம் மக்களே, நான் உங்க தீனா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஊட்டியில் தான் இருக்கோம். முருகர் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். முருகர் கோவில் போயிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். அதான் போட் ஹவுஸ், பொட்டானிக்கல் கார்டன்லாம் போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இது ஊட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா என்னென்ன ப்ளேஸ்லாம் பார்க்கலான்றத நீங்களும் பாருங்கள். வாங்க போகலாம். உங்களுக்கு அந்த வியூ தெரியும் நினைக்கிறேன். மிஸ்டோட எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. மேலே ஏற ஏற நல்லா குளிராக தாங்க இருக்குது. சரியாக இருக்குது லொக்கேஷன்லாம். வால்பாறையை கம்பேர் பண்ணும்போது இங்கே லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் நல்லாயிருக்கு. அங்கே விட இங்கே கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஜில்லுனே இருக்குது. ஆனால் வால்பாறையும் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக தான் இருக்கும். இதோ பார்த்தீங்களா மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்தால் ஃபோட்டோ எடுக்கலாம், கோப்ரோலையும் எடுக்கலாம், பட் அது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. வீடியோவுக்கு தான் வந்து கோப்ரோ அல்டிமேட்டு. ஆக்சுவலாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. நானும் ஃபஸ்ட் கீரில் அப்படியே நிறுத்தி வீடியோ எடுத்துட்டேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு. இன்னும் அரை கிலோமீட்டர் இருக்குது வண்டி, அது பாட்டு அசால்ட்டாக ஏறுது. 250cc இல்லையா, அதனால் ஸ்கூட்டிலாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பெல்ட் டிரைவ் வேணா இருந்தாலும் ஏறும். எனக்கு காது அடைச்சதுலாம் இப்போ தாங்க ரிலீஸ் ஆகுது. நல்லாயிருக்கு கிளைமேட் ஊட்டியில். பா இந்த இடம் நல்லா வாசமாக இருக்குது. இன்னும் 250 மீட்டர் கோவிலுக்கு வந்துட்டோமா? ஓம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 180 மீட்டர். முருகர் கோயிலுக்கு வரீங்கன்னா கூகுள் மேப்ஸை நம்பாதீங்க, ஆட்டோக்காரை கேட்டு வாங்க. வந்தாச்சுங்க முருகர் கோயிலுக்கு. வண்டி பார்க்கிங் எங்கேயாவது பார்த்து விட வேண்டியது தான். ஆடுங்கண்ணா மெய்து. அங்கே இருக்கார் பார்த்தீங்களா முருகர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நான் போய் கிட்டே போய் கட்டுறேன். போமா போட் ஹவுஸு. ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் எவ்வளோ டிக்கெட் அப்படின்ட்டு. கரெக்டாக இருந்துச்சுன்னா தோந்துச்சுங்க போட் ஹவுஸு பார்ப்போம். காக்காலாம் பார்த்தீங்களா அசால்ட்டாக கார்ட்போர்டில் மிதந்துன்னு இருக்கு. நம்ம போவோம் போட் ஹவுஸ், பெடல் போட் ஹவுஸ் எவ்வளோன்னு கேட்போம். அதை பொறுத்து பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஏன்னா கோப்ரோ இருக்குது, ஸோ ஜாலியாக இருக்கும். வந்து எப்படின்னு தெரியல. செம்மையாக இருக்குதுங்க. யார் யாரெல்லாம் பார்க்கணுமோ நல்லா பார்த்துக்கோங்க. போய் வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு தெரில. பார்க்கிங்க அவனாவது காசு கீசு கேட்டான், வண்டி அவன் மேலே ஊட்டி ஏற்ற வேண்டியதான். எனக்கு கொடைக்கானல் சொல்கிறேன் பாருங்களேன். ஊட்டி, ஊட்டியில் எனக்கு அந்த முருகர் கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு போட் ஹவுஸு. ஆனால் என்ன தண்ணி தான் ஏதோ சேறு கலந்த மாதிரி இருக்குது. இதை நான் எங்கள் ஊர் தாங்கல்லையே கார்போர்டு வச்சு போட்டிங் பண்ணியிருப்பேனே, எதுக்கு நான் இவ்வளோ தூரம் வரணும்? ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் எத்தனை 350 மீட்ரு. ஓகே பார்க்கிங்காக பார்த்து விட வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம போட் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னா கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டு தான் போகிறோம். இதுதான் வந்து நம்ம ஊட்டி பார்ட் ஒன்ல லாஸ்ட் பிளேஸ். ஸோ இப்போ நம்ம அந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக போட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் வர்த்து இல்லைங்க, தண்ணியும் கலங்களாக இருக்குது. சரி தண்ணியை விடுங்க, இருந்தாலும் 250 ருபீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் வேறு டெபாசிட் வந்து இருந்து ஒரு 250 ருபீஸ் பண்ணுமா, ஹாஃப் அன் ஹவர் மேலே வந்து அப்படியே பிடிச்சிப்பாங்க. எப்படி இருந்தாலும் அதெல்லாம் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஹாஃப் அன் ஹவருக்கு 250 ருபீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு 200 இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு 1 ஹவருக்கு 200 அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, தாராளமாக பண்ணலாம். 250 ருபீஸ் அதிகம். சரி எதுக்கு 250 ருபீஸ் கொடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கூட வந்துட்டோம்.
ஆனால் நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் 15 ரூபாவும், அதுக்கு தனியாக பிடுங்குறாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நல்லா ஜாலியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இப்போ வந்து பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு இருக்கோம். இன்னும் இவ்வளோ 3 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதே மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ஜாலியாக விட்டு திருப்பி போயின்னு போய்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப நேரவெல்லாம் இல்லை, ரோடு நல்லாவே இருக்குது. இது பாருங்கள், பஸ்ஸே வருது. சரி, நான் பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.